மகாபாரதம் இது ஒரு இந்து சமய இதிகாசங்கள்ல ஒண்ணு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மகாபாரத காப்பியத்தை பத்தி தெரியாத இந்துக்கள் இருக்கவே முடியாது. இந்த காப்பியத்தை எழுதிய வியாசர் சாஸ்திரத்துல இத 5வது வேதமா குறிப்பிடுறாங்க. மகாபாரதத்துல எண்ணில் அடங்காத பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் பல இருக்கு. அதுல திரௌபதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். குரு துரோணாச்சாரியார் தன்னோட நண்பன் துருபதனை பழிவாங்க நினைச்சு தன்னோட மாணவர்களை வச்சு வீழ்த்தினாரு. இதனால அந்த நாட்டுல உள்ள ரிஷிகளோட உதவியோட ஹோம குண்டத்தை நடத்தினாரு துருபதன். அதன் விளைவா திவ்யகுமாரன் பிறந்தான். அதுக்கு பின்னாடி ஹோமம் மூலமா யாக்கியா தேவி பிறந்தா. அவளுக்கு திரௌபதி அப்படிங்கிற பெயரும் சூட்டப்பட்டுச்சு. துரோணாச்சாரியார கொல்றதுக்காகவே திவ்யகுமாரன் பிறந்தா அப்படின்னும், ரிஷிகளுக்கு பயனளிக்கவே திரௌபதி பிறந்தா அப்படின்னும் அசுரரி சொல்லுது. தன்னோட முன்ஜென்மத்துல திருமண யோகம் இல்லாததால தவம் இருக்க தொடங்கினா திரௌபதி. அந்த தவத்தால ஈர்க்கப்பட்ட சிவபெருமான் அவள் மனசு விரும்பிய வரத்தை அளிக்க அவளுக்கு முன்னாடி தோன்றினாரு. எல்லா பண்புகளும் நிறைந்தவர் தனக்கு கணவனா வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு 5 முறை கேட்டாங்களாம். அதனால அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு 5 பேரை மனம் முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. குறிப்பிட்ட காலத்தின்படி ஒவ்வொரு பாண்டவர்களோட திரௌபதி வசிப்பாங்க அப்படின்னு பாண்டவர்கள் ஒரு விதிமுறை போட்டாங்க. அதுல ஒரு பாண்டவனோட இருக்கும்போது மற்ற பாண்டவர்கள் யாருமே பக்கத்துல வரக்கூடாது. யாராவது இந்த விதிமுறையை மீறினா பிரம்மச்சாரியா 12 வருடங்கள் வாழ்க்கையை கழிக்கணும் அப்படிங்கறதுதான் விதி. யுதிஷ்டரோட அரண்மனையில பிராமணர் ஒருத்தருடைய பசு களவு போச்சு. அந்த பிராமணரோ அர்ஜுனனோட உதவிய நாடினாரு. ஆனா அர்ஜுனனோட ஆயுதங்கள் யுதிஷ்டரோட அரண்மனையில இருந்தது. அங்க அவர் திரௌபதியோட இருந்தாரு. அங்க போனதால விதிமுறையை மீறுற செயலாயிடும் அப்படிங்கறதால அந்த பசுவை காக்காம போறது மதத்துக்கு எதிரானது அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவர் அங்க போனாரு. அதனால தன்னோட 12 வருட வாழ்க்கைய காட்டுல கழிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஒவ்வொரு பாண்டவர்கள் மூலமா திரௌபதிக்கு ஒவ்வொரு மகன் உண்டானா. யுதிஷ்டருக்கோ தேவிகா அப்படிங்கிற மற்றொரு மனைவியும் இருக்கு. கிருஷ்ணர் சித்தி பெற்ற செய்திய கேள்விப்பட்ட பாண்டவர்கள் இந்த உலகத்தின் மீது உள்ள ஈடுபாட்டை இழந்தாங்க. அதனால திரௌபதி மற்றும் நாயோட சொர்க்கத்துக்கு செல்ல முடிவெடுத்தாங்க. போற வழியில ஒவ்வொருவரா இறந்துகிட்டே வந்தாங்க. கடைசியில யுதிஷ்டரும் நாய் மட்டுமே உயிரோட இருந்துச்சு. தன்னோட நேர்மையின் காரணமா உயிரோட இருக்கும் போதே சொர்க்கத்துள்ள நுழைய அனுமதிக்கப்பட்ட ஒரே மனிதர் யுதிஷ்டரா விளங்கினாரு. சொர்க்கத்துல துரியோதனன் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் யுதிஷ்டர். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, அவர் எப்பவும் பயத்தை காட்டாம இருந்ததோட சமண்ட பஞ்சகா அப்படிங்கிற புனிதமான இடத்துல வீர மரணம் அடைந்த காரணத்தினாலதான் அவருக்கு சொர்க்கத்துல அனுமதி கிடைச்சது. இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு ரகசிய உண்மைகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.